கடந்த வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது குற்றங்களை பார்த்திருந்தோம். இந்த குற்றங்களில் சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருந்தால், குற்றம் ஒன்று புரிந்துள்ளல் ஒரு பக்கம் தண்டனை, குற்றம் புரிவதற்கு உடந்தையாக இருத்தல் அல்லது உதவி செய்தல் அல்லது அவர்களை தூண்டுதல் மற்றும் ஆயுதங்களை அல்லது குற்றம் புரிவதற்கான ஆயுதங்களை பெற்றுக் கொடுத்தல் போன்ற விடயங்களும் தண்டனைக்குரிய குற்றமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த குற்றங்களை பொறுத்தளவில் 5 வருடங்களுக்கும் 20 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு குறையாததும் 20 வருடங்களுக்கு மேற்படாததுமான இடைநடுவிலான மறியல் தண்டனை விதிக்கப்பட முடியும். இன்னொரு விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும் என்றால், இவ்வாறு ஒருவர் குற்றம் புரிந்தால் அவருடைய அசையும் அசையாதனங்கள் அரசுக்கு இழப்பிக்கப்பட முடியும். இதுக்கு நீதிமன்றம் அந்த குற்ற தண்டனை குற்ற தீர்ப்பை வழங்குகிற நீதிமன்றமே இவற்றையும் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 1979 ஜூலை 24 பின்னர் அவர் ஆதனத்தை வேறொருக்கு விட்டிருந்தால் அந்த விற்பனை செல்லுபடியற்றது என்று நீதிமன்றம் டிக்ளேர் பண்ண முடியும். அவர் டிக்ளேர் பண்ணால் அந்த ஆதனமும் அந்த விற்ற ஆதனமும் அரசுக்கு இழப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தது முக்கியமானது இந்த 5ஆம் பிரிவு. அதாவது ஒருவர் குற்றம் புரிய போன்றார் அல்லது குற்றம் புரியவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, இவர் ஒரு குற்றவாளி இவ்வாறான பயங்கரவாதியாக இருக்கக்கூடும், இவருடைய நடமாட்டம் இங்கே காணப்படும் தெரிந்து கொண்டு ஒரு விடயம், அல்லது நியாயமான ஏது இருக்கின்றது நீர் அதனை தெரிந்திருக்கக்கூடிய நியாயமான ஏது இருக்கின்றது நீர் தெரிந்திருப்பீர் என்று சொன்னால், அதுவரை அது சம்பந்தமாக அந்த விடயம் தெரிந்திருந்த விடயம் சம்பந்தமாக போலீஸுக்கு அறிவிக்க தவறுதல் குற்றம். ஆகவே இந்த குற்றத்தை பொறுத்தவரை தண்டனை குறைவானது 7 வருடங்களுக்கு மேற்படாத சிறை. ஆகவே தண்டனை வழங்கப்பட்டாலும் அது 7 வருடங்களுக்கு மேற்படாத சிறைத்தனை என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதனை நாங்கள் அடுத்த இனிய குற்றங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதிலே இந்த போலீஸ் அத்தியஸ்தர் குறையாதருவர், இந்த கைது என்று பார்க்கிறோம், போலீஸ் அத்தியஸ்தர் என்று சொல்லக்கூடிய இந்த சுப்ரீம் ஆஃப் போலீஸ் குறையாதொருவர், அல்லது அவர் அதிகாரம் அளிக்கின்ற இந்த இசைக்கு குறையாதொருவர். அதாவது அத்தியட்சகர் செய்கிற போது தானாக செய்ய முடியும், இல்லை தான் இன்னொருவர் மூலமாக செய்கிற போது அவர் நிச்சயமாக ஒரு இசையாக இருக்க வேண்டும். அவர் பிடியாணையின்றி ஒருவரை கைது செய்ய முடியும், வளவுகளுக்குள் நுழைய முடியும், தேடுதல் செய்ய முடியும், வாகனத்தை அல்லது ஆளை நிறுத்தி சோதனை செய்ய முடியும், அடுத்தது அங்கே இருக்க பொருட்களை கைப்பற்ற முடியும். அவை இந்த விடயங்கள் அவை கைது சம்பந்தமாக பார்க்க, ஒருவர் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே போலீஸ் அத்திய சிறந்த கைது செய்ய வேண்டும். அல்லாவிட்டால் எஸ்ஐக்கு குறையாத ஒருவருக்கு அதிகாரம் அளிப்பது போல் அவர் அந்த கைதை செய்ய முடியும், வீட்டுக்கள் நுழைய முடியும், பொருட்களை கைப்பற்ற முடியும், ஆதாரங்களை சோதிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். இவ்வாறு செய்கிற போது இவரின் தடுப்பாராக இருந்தால் அவர் 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனையினால் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை புரிந்தவராகின்றார். ஆகவே நாங்கள் அந்த விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இந்த அமைச்சருடைய விடயத்துக்கு வருகின்றோம். தடுப்பு கட்டளை விளக்க மறியல் கட்டளை தான் நீதிவானால் வழங்கப்படுவார், தடுப்பு கட்டளை அமைச்சரினால் வழங்கப்படுவார். அந்த தடுப்பு கட்டளையை விதிக்கின்ற போது அமைச்சர் இவர் ஒரு குற்ற செயல் ஈடுபட்டிருக்கிறார் என்று அவர் திருப்திப்படுவாராக இருந்தால் அவருக்கு 3 மாதங்களுக்கு தடுப்பு கட்டளை விதிக்க முடியும். இந்த 3 மாதங்களை பிறகு ஒரு 3 மாதம் என்று நீடித்து செல்ல முடியும். அவ்வாறு 18 மாதங்கள் நீடித்து செல்ல முடியும். எங்கே தடுத்து வைக்க முடியும்? சிறைச்சாலை அல்ல, எங்கேயும் தடுத்து வைக்க முடியும். அதற்கான இடத்தை பாதுகாப்பு செயலாளர் இந்த கெசட் மூலமாக வர்த்தமானி மூலமாக விடுகின்றார். அடுத்தது ஒரு எண்பிப்பு என்கின்ற விடயத்தை, அதாவது வழக்கை ஆளை கைது செய்திருக்கின்றோம், ஆளை தடுப்பு கால் விட்டுறோம், விசாரணை நடைபெற்றிருக்கிறோம், தற்போது எவ்வாறு நாங்கள் இவரை குற்றவாளி என்று சொல்லி எண்பிப்பது, அங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த விடயத்தை கூட இங்கே ஒரு வாக்கு மூலம் புறப்படலாம். இந்த வாக்கு மூலம் அது குற்ற ஒப்புதலாக இருக்காம அல்லாது இருக்கலாம், அவருக்கு எதிராக எண்பிக்கப்பட முடியும், அது எழுத்தில் இருக்க வேண்டும். போலீஸுக்கு முன் செய்திருக்கலாம், அல்லது போலீஸ் கஸ்டடி போலீஸ் கட்டுக்காப்பில் இருக்கிற போது செய்திருக்க முடியும், அல்லது புலன் விசாரணை கூட கேள்விக்கு படியாக கூட அவர் அதனை கூட, அவை அனைத்தும் அவருக்கு எதிராக எண்பிக்கப்படும் எண்பிக்கப்படலாம்.
வேறென்று சொன்னால் சாதாரண சட்டங்களை இவை செய்யப்பட முடியாது. ஆகவேதான் இங்கே நாங்கள் சொல்றபடி என்றால் இது ஒரு விசேட சட்டம், ஆனபடியால்தான் இந்த விசேட சட்டத்தின் கீழ் இதனை செய்யக்கூடியதாக வருகின்றது. அதிலே முக்கியமாக பார்க்கிற போது இவ்வாறு தடுத்து வைத்து நீடித்து நீடித்து செல்கிற போது சில 18 மாதங்கள் முடிவடைந்து விடுகின்றன. இந்த 18 மாதம் முடிவடைந்த பின்னர் நாங்கள் பார்க்கிற போது அங்கே 18 மாதம் அதன் பின்னர் இந்த நீதவான் நீதிமன்றத்தை கொண்டு வந்து அவரை நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக அந்த விளக்கம் முடியும் வரை அவரை தடுத்து வைக்கிற சந்தர்ப்பங்கள் நியாயமாக நடந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால் சட்டம் சொல்லுகின்றது இவரை பெற்ற பின்னர் அவரை கொண்டு வரும், அதாவது முதலில் நாங்கள் என்ன செய்கின்றோம், அவரை தடுப்பு கட்டளை போலும், தடுப்பு கட்டளை முடிந்த பின்னர் நீதிவான் நீதிமன்றம் சொன்னால் நீதிவான் நீதிமன்றம் அவரை விளக்க முடியும் வரையும் தடுத்து வைக்கிற சந்தர்ப்பங்களை காணக்கூடியா இருக்கின்றது. இதை விட நாங்கள் பார்க்கிறோம் அவை தடுப்புவது அடுத்தது விளக்கத்துக்கு வருகின்றோம். விளக்கத்திலே தான் இவ்வாறு பெறப்படுகின்ற வாக்குமூலங்கள் அவருக்கு எதிராக பயன்படும். குறிப்பாக சொல்ல போனால் 24 பிரிவு, அதாவது சான்று கட்டளை சட்டத்தில் 24ஆம் பிரிவு ஏற்புடையதாகும். அதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தூண்டுதல், வாக்குறுதி, அச்சுறுத்தல் மூலமாக பெறப்படுகின்ற குற்ற ஒப்புதல் செல்லுபடியற்றது. அது இங்கும் பிடிஏக்களையும் செல்லுபடியற்றது தான். ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது, என்ன, சாதாரண சட்டத்தின் சொல்லுகிற போது யார் குற்ற ஒப்புதலை போடுகிறாரோ அவர் தான் சொல்ல வேண்டும் என்ன. இது கச்சுறுத்தல் வழங்கப்படவில்லை, வாக்குறுதி வழங்கப்படவில்லை, அல்லது சித்திரவதை வழங்கப்படவில்லை, தானாகத்தான் இதனை செய்தார் என்பதை காட்ட வேண்டும். யார் அந்த குற்ற ஒப்புதலை போடுகிறோ அவர் தான் அனுப்பிக்க வேண்டும். ஆனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் அது மற்ற பக்கம், இவர் போடுகின்ற சான்றை யார் அதை இவ்வாறு பெறப்படவில்லை என்று சொல்கிறாரோ அவர் தான் அனுப்பிக்க வேண்டும். இல்லை, இது ஒழுங்கான முறையில் பெறப்படவில்லை, என்னை அச்சுறுத்தினார்கள், என்னை துன்புறுத்தினார்கள், அதன் அடிப்படையில் தான், ஆகவே அவர் தான் அதனை நிரூபிக்க வேண்டும். எண்பிக்கின்ற பொறுப்பு, பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், மறுபக்கத்திடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய விடயங்கள் 25, 26, 30ஆம் பிரிவு எவிடென்ஸ் ஆர்டினன்ஸ், அதாவது சான்று சட்ட சான்று கட்டளை சட்டத்தின் 25, 26, 30ஆம் பிரிவு செல்லுபடியற்றது இங்கே. அதை என்ன பிரிவு சொன்னால், பொதுவாக போலீஸுக்கு செய்கின்ற போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற போது செய்கின்ற குற்ற ஒப்புதல் ஏற்புடையதாகாது. அடுத்தது நாங்கள் செல்கிற போது இந்த 30ஆம் பிரிவிலே பார்க்கிற போது அங்கே கூறப்பட்டிருக்கிற விடயம், அதாவது ஒருவர் குற்ற ஒப்புதல் செய்கிறார் மற்றவர்களையும் சேர்த்து, நானும் செய்தேன், அவரும் செய்தேன், அவரும் செய்தேன், 3 பேர், அவை நான் செய்ததைத்தான் எனக்கு நிரூபிக்க, நான் தானே சொல்கிறேன், எனக்கு நான் தான் நிரூபிக்க வேண்டும் பொதுவாக. ஆனால் இங்கு வந்துட்டு சொன்னால் அது செல்லாது, நான் சொன்னது மற்றவருக்கு எதிராகவும் நிரூபிக்கப்பட முடியும். அந்த ஏற்பாடு சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது. அவை ஜூரி இல்லாத விசாரணை தான், ஜூரி புறப்பட மாட்டார், ஒன்றில் தனியொரு ஹைகோர்ட் ஜட்ஜாக விசாரிக்க முடியும், பிரிலிமினரி இன்குவாரி என்று சொல்லி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த விசாரணை நடைபெறுவதில்லை, நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு செல்கின்றது. அது தனியாக ஒரு ஹை ஜட்ஜாக இருக்க முடியும், அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் நியமிப்பார்கள் என்றால் 3 நீதிபதிகள் ஒன்றாக சேர்ந்தும் அந்த விசாரணையை நடாத்த முடியும். இவ்வாறு விசாரணையின் முடிவிலே தண்டனை வழங்கக்கூடிய அந்த குற்றம் ஒன்றை அவர் புரிந்திருப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த தண்டனை விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விடயம், இறுதியான விடயத்தை சொல்லிவிட விரும்புகிறேன். ஏன் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், தற்போது இந்த பல அமைப்புகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள் சம்பந்தமாக நாங்கள் எவ்வாறு தடை செய்யப்பட்டன, என்ன நடந்திருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த அமைச்சர் ஒழுங்கு விதிகளை ஆக்க முடியும், அதை நாங்கள் பார்த்தோம். இந்த ஒழுங்கு விதிகளை ஆக்குற போது இங்கே 6 ஒழுங்கு விதிகள், தற்போது பல ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன, 6 முக்கியமான ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன. இந்த 6 முக்கியமான விதிகளிலே 5 விதிகள் ஒரே நாளில் விரிவாக்கப்பட்டன. அதாவது 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கின்ற கெசட், 2011 ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியிடப்பட்ட கெசட்டிலே இவை தடை செய்தல். அதே முதலாவது விடயம் தான் இந்த புலிகளை தடை செய்தல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2011ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க பயங்கரவாத தடுப்பு, தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்தல் ஒழுங்கு விதிகள் என்று ஒன்றிருக்கின்றன. அடுத்தது 2011ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு, தமிழர் புனர்வாழ்வு ஒழுங்கமைப்பை தடை செய்தல் ஒழுங்கு விதிகள்.
மூன்றாவது சொல்வமாக இருந்தால் பயங்கரவாத தடுப்பு ஏற்புடைமையை விசாலிப்பு ஏற்புடைமையின் விசாலிப்பு அடங்கி விதியது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், இந்த எமர்ஜென்சி ரெகுலேஷன் இருக்கிற போது புனர்வாழ்வு பணிப்பாளனாக நியமிக்கப்பட்டிருந்தார். அதை விட உள்ளூராட்சி நிர்வாகங்கள் பொறுப்பேற்கப்பட்டு சில சில விடயங்கள் அறிவுறுத்தல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. இவற்றை நீடிப்பது இதுவரை நீடிப்பதென்று சொன்னால், இந்த அவருடைய நியமனத்தை 2011 டிசம்பர் வரை நீடிப்பார், 31 ஆம் தேதி வரை. ஏனைய அந்த உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகம் தொடர்பான ஒழுங்கு விதிகளை 2011 அக்டோபர் 10 ஆம் தேதி வரை நீடிப்பதாக இவை நீடிக்கப்பட்டது. அந்த காலமும் முடிவடைந்து விட்டது. அவை தற்போது அது இல்லை. அடுத்த நாலாவது பார்ப்போமாக இருந்தால், அது 2016 ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க, பயங்கரவாத தடுப்பு கைதிகள் விளக்க மறியல் கைதிகள் ஒழுங்கு விதி. இவர்கள் எவ்வாறு தடுப்பு கைதிகள் தொடர்பாக, அதாவது ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எமர்ஜென்சி ரெகுலேஷனின் கீழ். இந்த எமர்ஜென்சி ரெகுலேஷன் இல்லாத போற போது அவர்களை அவித்தையும் பிடிஐயின் கீழ் கொண்டு வந்தார் தான் இந்த ரெகுலேஷன் என்பது. அடுத்தது 2011 5ஆம் இலக்க, பயங்கரவாத தடுப்பு சரணடைந்தவர்களின் கவனிப்பு மற்றும் புனர்வாழ்வு விதி, ஒரு நீண்ட ஒழுங்கு விதி. இது முதலில் இருந்தது எமர்ஜென்சி ரெகுலேஷன் கீழ், அதனை இப்போது பிடிஐயின் கீழாக கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கின்றது. 6ஆவது ரெகுலேஷன் மிக அண்மையில் வந்த 2019 ஆம் ஆண்டு மே 13 ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனை 2019 ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க, பயங்கரவாத தடுப்பு மட்டுமீறிய ஒழுங்கமைப்புகளை தடை செய்தல் ஒழுங்கு விதி. இதிலே 3 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருந்தன. நாங்கள் பார்ப்போமான தேசிய தௌஹீத் ஜமாஅத் என்கின்ற அமைப்பு, 2வது ஜமாஅதே மில்லதே இப்ராஹிம் என்ற அமைப்பு, அடுத்தது விலாயத் அஸ்ஸைலானி என்கின்ற 3 அமைப்புகள். இதெல்லாம் அரபிக் நேர்களின் பெயர்களில் காணப்படுகின்றன. அவை இலங்கையை பொறுத்தளவில் தற்போது 5 நிறுவனங்கள், 5 ஒழுங்கமைப்புகள் அல்லது 5 இயக்கங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அரபிக் பெயரில் இருக்கிற 3, மற்றது தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பு, மற்றது தமிழர் புனர்வாழ்வு ஒழுங்கமைப்பு தடை. இந்த ஒழுங்கமைப்பு, இந்த 5 நிறுவனங்களும் தடை செய்யப்பட்டன. இந்த அமைப்புகளும் தடை செய்யப்பட்ட இவற்றிலே சேருவது, இவர்களுக்கு ஆதரவாக கதைப்பது, இவர்களுக்கு உடைகளை டிஸ்பிளே பண்ணுவது, இவை அனைத்தும் குற்றமாக காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது இங்கு பார்க்கிற போது முக்கியமான விடயம் என்று சொன்னால், இந்த அமைப்பை இந்த புலிகள் அமைப்பு என்று சொல்கிற போது, இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு நேரடியாக அது மட்டுமல்ல தடை செய்யப்பட்ட, அதனை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அல்ல அது சார்பில் செயற்படுகின்ற ரெண்டு விடயம், அவை புலிகள் அமைப்பும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது, அதற்கு மேலாக அந்த அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஏதேனும் அமைப்பு அல்லது அதன் சார்பில் செயற்படுகின்ற அமைப்பு அனைத்தும் தடை செய்யப்படும். அவை இவற்றை ஆதரவளிப்பது, இவற்றின் செயற்பாடுகளை தூண்டுவது, இவை அனைத்தும் குற்றம். அது இலங்கைக்குள் புரியப்பட்டாலும் குற்றம்தான். இலங்கைக்கு வெளியே அவர்கள் அணிகின்ற ஆடைகள், அவர்களுடைய ஏதாவது இலச்சினைகள், இவற்றை காட்டுதல், இவற்றை வெளிப்படுத்துதல், இவை அனைத்தும் குற்றங்களே. ஆகவே ஒருவர் புலிகளின் செயற்பாடு அது எதுவாக இருந்தாலும், அவற்றை ஆதரிக்கின்றேன் என்று சொல்வாராக இருந்தால், இந்த ஒழுங்கு விதிகளின் கீழ் அவர் குற்றம் புரிந்தவராக காணப்படும். அது புலிகள் மட்டுமல்ல, இந்த 5 நிறுவனங்களுக்கும் சமமாகத்தான் பார்க்கப்படும். என்று சொன்னால், இந்த ஒழுங்கு விதிகள், 5 ஒழுங்கு விதிகளையும் பார்க்கிற போது எல்லாமே ஒரே விதமாக செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனபடியால் இந்த ஏதாவது 5 அமைப்பையும் பார்க்கிற போது, இந்த அமைப்புகளுடன் சம்பந்தப்பட்டிருந்தால், அவர் சேர்ந்திருந்தால், அவற்றை ஆதரித்திருந்தால் அல்லது ஆதரிக்கிறேன் என்று சொல்லுவீர்களாக இருந்தால், நீங்கள் குற்றம் இழைத்தவர்கள். அது மட்டுமல்ல, அதற்காக 20 வருடங்களுக்கு மேற்படாத தண்டனை, மறியல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக காட்டப்பட்டிருக்கின்றது. மற்றது இவ்வாறாக இவற்றை உதவி அளிப்பதோ அல்லது இவற்றை தூண்டுவதோ 10 வருடங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனை. அவை ஒருவரை அங்கே சேரும் சொல்லும்படி அல்லது ஒருவரை ஆதரி அந்த புலி அந்த அமைப்புகளை ஆதரிக்கும்படி இன்னொருவர் தூண்டுவாராக இருந்தால்,
அவருக்கு 10 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும். ஆகவே இவ்வாறு இந்த 5 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 5 அமைப்புகளுக்கும் இவை ஏற்புடையதாகின்றன. இவைதான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் முக்கியமான ஏற்பாடுகள்.